அரசினுடைய துறைகள் எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் என்கிற வகையில் அரசின் கீழே இயங்கக்கூடிய துறைகளாக அமையக்கூடும். அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் அல்லது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் நகராட்சி நிர்வாகத்துறையாக இருந்தாலும் ஏன் நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிதித்துறையாக இருந்தாலும் கூட அவை எல்லாம் அரசாங்கத்தினுடைய நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளிலே அவைகள் ஒரு துறையாக அமையக்கூடியவை. ஆனால் கூட்டுறவுத்துறை ஒன்று மட்டும்தான், அது வெறும் அரசாங்கத்தினுடைய துறை என்பதை தாண்டி கூட்டுறவு என்பது ஒரு இயக்கம் என்கின்ற பெருமை ஒரு துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது கூட்டுறவுத்துறை மட்டும்தான். இந்த வகையில் நம்முடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பயிர்கடன் என்பது ஏறத்தால் 12,110 கோடி ரூபாய் அதற்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. நகைக்கடன் 4,118 கோடி ரூபாய். மகளிர் சுய உதவிப் பொருட்கடன் 2,674 கோடி ரூபாய். இது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. காரணம், ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இந்த கடன் சுமையை உங்களிடத்திலிருந்து நாங்கள் எடுப்போம் என்பது அந்த சுமையை நீக்கிவிட்டோம். சரி, பயிர்கடனை நீக்கிட்டோம், பயிர்கடனை தள்ளுபடி செய்து விட்டோம். இப்போ அடுத்த வருஷம் எதுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டால், இங்கே ஒரு குறிப்பு தந்திருக்கிறார்கள். கூட்டுறவுத்துறையினுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டினுடைய பயிர்கடனுடைய அளவு இழக்கான 12,000 கோடி ரூபாய் 12,000 கோடி ரூபாய் நமக்கு டார்கெட் பயிர்கடன் கொடுக்க வேண்டும் என்று இந்த துறைக்கு ஒரு டார்கெட் வைத்திருந்தார். அதையும் தாண்டி 13,443 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு மாநில அளவில் கூட்டுறவுத்துறை கடன் வழங்கியிருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதிலும் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்முடைய 4,988 உறுப்பினர்களுக்கு 6,519.36 லட்சம் இன்றைக்கு பயிர்கடனாக வழங்கியிருப்பதிலே நமக்கு மிகுந்த பெருமை ஏற்பட்டிருக்கிறது. ஆக நான் சொல்லிக்கொண்டே போகலாம், எந்த அளவிற்கு கூட்டுறவுத்துறை நம்முடைய விவசாய குடும்ப மக்களுக்கு இணைந்து வர வேண்டும் என்று சொன்னால், மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய காணி பழங்குடியினர் மக்களுக்கு அவர்களுக்கான தனி சின்னங்களை உருவாக்குவது அல்லது பொது விநியோக திட்டத்தின் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய காலை உணவு திட்டத்திற்கான பொருட்களை வழங்குவது, நம்முடைய பொது விநியோக திட்டத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் அந்த புதிய நியாய வகைகளை உருவாக்குவது என்று மிகப்பெரிய பணிகளை நம்முடைய கூட்டுறவுத்துறை மிகச் சிறப்பான வகையிலே நிறைவேற்றி வருகிறது. அந்த வகையில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவுத்துறையும் தன்னை அந்த மகத்தான பணிகளை ஈடுபடுத்திக் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இலக்கை நாம் எட்டக்கூடிய வகையில் நிதித்துறை அமைச்சராக ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். இந்த ஆண்டு 7,00,000 கோடி ரூபாய் நாம் இன்றைக்கு கடன்களாக வழங்க வேண்டும் என்று, கடன் வாங்குவது என்பது தவறு கிடையாது, வாங்கிய கடனை முறையாக பயன்படுத்தி அதை முறையாக திருப்பி செலுத்தி அதன் வாயிலாக பொருளாதாரத்துடைய சுழற்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற வகையில் அந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டுறவாளர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கும் அதை தலைமையேற்று நடத்திருக்கக்கூடிய மாவட்ட கூட்டுறவுத்துறை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஆகிய அனைவருக்கும் நான் எங்கள் அன்பார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து